ரோமர் எட்டாம் அதிகாரம் 15 17 வசனம் உடைய நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான உங்களுக்கு ரெண்டையும் நான் காமிச்சிக்கிட்டே வரேன் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள வரணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் பூமிக்கே வந்தார் இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு விலையேற பெற்றது இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் ஆசீர்வாதம் இருக்குதுன்றத அவர் தெளிவா காண்பிக்கிறதுக்கு தான் பூமிக்கு இறங்கி வந்தார் த ரீசன் வை ஜீசஸ் கேம் டவுன் டு எர்த் வாஸ் டு ஷோ பீப்புள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் அவருக்கு பிதாவுக்கு பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் அதனாலதான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அவருக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் நல்ல கவனிங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி இல்லாவிட்டால் புத்திர சுவிகாரத்தின் ஆவி இல்லாவிட்டால் நாம் ஆசீர்வாதத்தின் சுதந்திரராக மாற முடியாது Unless you become co-heirs and heirs in Christ, through Christ, of the Father, பிதாவுக்கு நமக்கும் தொடர்பு இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற உடன்படிக்கை ஞானஸ்தானம் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறாவிட்டால்
நமக்கு இந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவி கிடைப்பது இல்லை. யோவானின் சுவிசேஷம் 1:12-14 வாசிக்க போகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நமக்குள்ள அவர் வாசம் பண்றவரா இருக்கிறார். நமக்குள்ள பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ண அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதா. நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்றதுக்கு மெயின் காரணமே என்ன? நம்ம பிதாவின் பிள்ளைகள் என்கிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக நமக்குள்ளே அவர் வாசம் பண்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவியை யாருக்கு தராரோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமென். நான் சொல்றேன், இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள சர்ச் வராத வரையிலும் பிளஸ்ஸிங்க கம்ப்ளீட்டா சுதந்திரிக்க முடியாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சர்ச்சுக்கு வர்ற ஒரு விசுவாசின்ற நிலை மாறி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அந்த பிள்ளை ஸ்தானத்துக்குள்ள வரும்போது இந்த சபைக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வந்த நோக்கம் என்ன? ஒரு ஆவிக்குரிய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, என் இவரை என்னுடைய தகப்பனா நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த அங்கீகாரத்துக்குள்ள வரும்போது அந்த அங்கீகாரத்துக்குள்ளதான் ஆசீர்வாதமே கடந்து வருகிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடறவும் வரமாட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பாவுடைய வேலையை செய்யறவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல அந்த அந்த ரிலேஷன்ஷிப்னால உள்ள வர முடியும். மற்றபடி சும்மா என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவங்க வர முடியாது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க தான் என் வீட்டுக்குள்ள வர முடியும். என்னுடைய வீட்டுக்குள்ள என் மகன் தான் தைரியமா வர முடியும். மற்றவங்க எல்லாம் பெர்மிஷன் கேட்டு நிக்கணும். அப்ப பரலோக ராஜ்யம்ன்ற தேவனுடைய வீட்டுக்குள்ள கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி அவரை வர்ஷிப் பண்றவங்க எல்லாம் வர முடியாதான், இந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவிய உடையவங்க தான் உள்ள வர முடியுமா? ரட்சிப்புனா என்ன? ஞானஸ்தானம் என்ன? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார்? வெரி சிம்பிள். என்னைக்கு அவர் பூமியில பிறந்த பிறப்பை அவர் அவர் விட்டுவிட்டு பிதாவினால் பிறக்கிற மறுபிறப்பை அவர் சுதந்திரித்தாரோ அதற்குள் தன்னை உட்படுத்தினாரோ அன்னையிலிருந்தான் பிதா சொன்னாரு, இது என்னுடைய குமாரன். அதுவரைக்கும் அவர் யோசேப்பின் குமாரன், அதுவரைக்கும் அவர் மரியாள் மூலமாய் பிறந்த குமாரன், தேவகுமாரன் தான், பரிசுத்தாவியானவராலே உற்பவித்து பிறந்தவர் தான். ஆனால் நான் சொல்ற நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்? ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்? அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது என்ன ஆனது? வாசிங்க மத்தேயுவின் சுவிசேஷம் 3:13 அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி
அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது நம்ம ஊர் ஆட்டோக்காரங்க மாதிரி பார்த்து மீட்டர் மேல போட்டு கொடுங்கன்னு சொல்லி இனி ஜெபம் பண்ண போறது இல்லை, அவர்கிட்ட உரிமையா கேட்பீங்க. என்ன சொல்லி அப்பா எப்படி கேட்பீங்க உங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு வேணும், எனக்கு இது வேணும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான மாதமாக போகிறது. நான் தான் சொல்றேன், இந்த மாசத்துல நம்முடைய திங்கிங்கே கத்தர் மாத்த போற. அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர் பிள்ளைன்ற அங்கீகாரத்தை வாங்கிட்டு ஸ்டாம்ப பரிசுத்தாவே நம்ம மேல பிள்ளை அப்படின்ற அந்த அந்த ஆவியானவர் அச்சாரமா நம்ம மேல ஸ்டீல போட்டார்னா, நான் சொல்றேன் இந்த மாசத்துல இருந்து நம்ம வாழ்க்கையில எதுவுமே குறைய இருக்க முடியாது. ஏன்னா என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, என் பிதாவின் வீட்டுல அநேக பொக்கிஷங்கள் இருக்கிறது. நான் பிள்ளை ஆயிட்டா அத்தனையும் எனக்கு தான் சொந்தம். அவர் உங்க அப்பாவா ஆயிட்டா, அவர் உங்களுக்கு தகப்பன் ஆயிட்டா, எல்லாமே அவருக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். அதான் அந்த உரிமை, த சன்ஷிப் ஆஃப் காட். எபிரேயர் 1:1-4 வாசிக்க போகிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். தேவ தூதர்களை கர்த்தர் படைத்தார், உண்மைதான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த புத்திர சுபிகாரத்தின் ஆவிய கர்த்தர் கொடுக்கல. நல்ல கவனிங்க. நம்ம ஏன் விசேஷமானவர்கள் சொல்லி சொன்னா, தேவ தூதர்களுக்கு கூட கொடுக்காத ஒரு அந்தஸ்த தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் கொடுத்த அந்த அந்தஸ்த பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை இயேசு, இயேசுக்கு பிள்ளையா மாறணும்னா நம்மளும் அவருடைய பிள்ளையா மாறணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நாமும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்போ இயேசுவோட கூட நாமும் உடன் சுதந்திரவாளிகளாய் மாறிவிட்டோம். பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க, இவராலே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இவரை நியமித்தார், இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். இவரை கொண்டுதான் எல்லாத்தையும் உருவாக்குறார். இவரை கொண்டுதான் இந்த பூமிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பாமலேயே அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கலாம். எதற்காக அவர் பூமிக்கு இயேசுவை அனுப்பினார்? ஒரு வெரி சிம்பிள், தனக்கும் தன் ஜனத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இயேசுவை அனுப்பினார். இயேசுவை பூமிக்கு அனுப்பினதுக்கு காரணமே கலாத்தியர் எழுதப்பட்ட நிருபம் 4:4 வாசிக்கும் போது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. நாம் புத்திர சுவிகாரம், அதுவரைக்கும் பூமியில பிறந்த எல்லா பரிசுத்தபான்களும் பிதாவினுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை அந்த சுவி அதனாலதான் பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரையிலும் மற்றவங்க எல்லாம் அவருக்கு இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் உங்களுடைய தோழரை பார்க்கிலும் இவர் என்ன பண்ணிருந்தீங்க, என்ன மாதிரி ஆனந்த தைல அபிஷேகத்தால இவர்களை நீ அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். தோழரை பார்க்கிலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஃப்ரெண்டு, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய பிள்ளை. என் ஃப்ரெண்ட நாலு நாள் என் வீட்டில் வச்சு சோறு போடுவேன், பிள்ளைய காலத்துக்கும் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எவ்வளவு நாள் என் பிள்ளை என் வீட்டில் இருந்தாலும் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட கத்த நம்மளை விசேஷமா வச்சிருக்கிறார். காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது பாருங்க, அப்படின்னா ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் டைம் வருது. அந்த காலம் நிறைவேறின போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஸ்திரீ நடத்தில் பிறந்தவர்களுக்கு உள்ள தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதுக்கு?
இந்த ரெவலேஷனை பூமி பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பிதா, பிறக்கிறதெல்லாம் மறுபடி பிறக்கிறதெல்லாம் என் பிள்ளைகள். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அந்த பிறந்த அப்பாவுடைய வீட்டினுடைய திறவுகோள்களை உடையவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் வீட்டினுடைய சாவி யார்கிட்ட இருக்கும்னா பிள்ளைகிட்ட இருக்கும். என் வீட்டு சாவியை நான் யார்கிட்டையும் கொடுத்து வைக்க மாட்டேன், என் பிள்ளைகிட்ட தான் கொடுப்பேன். அப்போ என் வீட்டுக்குள்ள யார் வரணும் யார் போகணும்ன்றத என் பிள்ளை டிசைட் பண்றான். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்து யாரை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களை எல்லாம் பிதா தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் இயேசு யார் பாவத்தை மன்னிக்கிறாரோ பிதா அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே டேண்டம்ல ஒர்க் பண்றாங்க பாருங்க. இவர் சொல்றாரு, நான் எதுவுமே இல்லை, எங்க அப்பா தான் எல்லாம். எங்க அப்பா என்கிட்ட யாரையாவது கொண்டு வராவிட்டா என்கிட்ட ஒருத்தனும் வரமாட்டான். ஆமா, புரியுதா? எங்க வீட்டுக்குள்ள யார் வரணும்னு என் மகனுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள சேர்க்காத, கேர்ஃபுல்லா இரு. ஐ வில் வான் மை சன். அதே மாதிரிதான் ஆண்டவர் திருடனும் கள்ளனுமா இருக்கிற பிசாசை தன் வீட்டுக்குள்ள விடாம சாவியை இயேசு கிறிஸ்து கையில கொடுத்து, நீங்க போய் யாரெல்லாம் கூப்பிட்டு வரீங்களோ அவங்களெல்லாம் நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன். அப்ப இயேசு என்ன பண்றாரு, மரித்த போது மூன்று நாள் அவர் என்ன பண்ணார்னா, பாதாளத்துக்கு இறங்கி சிறைப்பட்டவர்களெல்லாம் சிறையாக்கி கொண்டு உன்னதங்களுக்கு ஏறி அங்க கொண்டு போய் அவங்களெல்லாம், பழைய ஏற்பாட்டில் இருந்த யாக்கோபு, பழைய ஏற்பாட்டில் இருந்த எலியா, இந்த மோசே, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லி யாருமே சொல்ல, யாக்கோபு சொல்ற, நான் துக்கத்தோட பாதாளத்துல இறங்க போறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தை நிச்சயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு சிலுவையில மரித்து ஏற்கனவே உலகத்தில் நடந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை அவர் பிரதான ஆசாரியனார் செலுத்தினாரோ அன்றைக்கே அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. யாரெல்லாம் அவர் அப்பா வீட்டு கூட்டு வரணுமோ கூட்டு வரலாம். அவர் என்ன பண்றாரு, உடனே காத்துக்கிட்டு இருக்காமா, அது வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட யாரெல்லாம் க்ளோஸா இருந்தாங்களோ அவ்வளவு பேரையும் பிசாசு சங்கிலியால கட்டி வச்சிருந்தா அவங்களையெல்லாம் அவன்கிட்ட இருந்து விடுதலை ஆக்கி கொண்டு பரலோகத்தை கொண்டு வந்து அப்பா வீட்டுல செத்துட்டாங்க. புரியுதா? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். ஏன்னா பிதாவிடத்துல அன்பா இருக்கிறது போல அவர் என்ன பண்றாரு, அப்பாவுக்கு என்ன பிரியுமோ அதை எல்லாம் அவர் காண்பிச்சதுனால இவர் என்ன பண்றாரு, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரியான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பி பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். ஆண்டவர் தெளிவா சொல்றார், பி பர்ஃபெக்ட், பூர்ண சர்க்குலராய் அவர் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குலராய் மாறுங்கள். By nature, God is a father. சொல்லுங்கள் ஆமே. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நம்மளையும் அப்படிதான், நம்ம அதான் ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே நீர் எங்களில் மகிமைப்படும்படிக்கு உம்முடைய நாமத்தை எங்களில் மகிமைப்படுத்தும். எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் பிடிச்சிருக்குது? இதுதான் நம்ம ஜெபம். ஆண்டவர், அவர் விட்டு தூரமாய் இருந்த நம்முடைய வாழ்வில அவர் மட்டும் வராவிட்டா நீங்க எங்க இருந்திருப்பீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்க இருந்திருப்போம்? நம்ம ஆண்டவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்காக வாட் அ பிரிவிலேஜ் காட் ஹஸ் கிவன் அஸ். ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துங்க. இந்த மாதத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய லைஃப்ல வரப்போகிறது, ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. நீங்க அவருடைய பிள்ளைன்ற அங்கீகாரத்துல செயல்பட போறீங்க. அவருடைய பிள்ளை, எதுவும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, எதுவும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அப்பா ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணவே மாட்டார். அப்பா பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணவே முடியாது. உளையான சேற்றில் வாழ் என்னை தூக்கி எடுத்தீர்.
சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரிர எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, உந்தன் கல்வாரிரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. உங்களுக்குள்ள அந்த 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 அன்பு வருகிறது, அப்பா மேல அன்பு வருகிறது, அப்பா மேல பாசம் வருகிறது, அப்பா மேல இப்ப ஒரு தனி வைராக்கியம் வருது உங்களுக்கு, ஒரு தனி வைராக்கியம் வர்றத பாக்குறேன், ஒரு தனி வைராக்கியம் வர்றத பாக்குறேன். அப்பா கூப்பிடுங்க, வாயை திறந்து நல்லா அப்பா 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 அப்பா. ஒரு நாள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கப்பா, ஒரு நாள் என்ன வெக்கப்பட விட மாட்டீங்கப்பா. நீங்க எங்க அப்பாவா இருக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் பயப்படணும்? திரும்ப பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி எனக்குள்ள இல்ல, எனக்குள்ள புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கிறது, எனக்குள்ள புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கிறது. எனக்கு பயம் இல்ல, எனக்கு கலக்கம் இல்ல, எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. நாளைய தினத்தை குறிச்சு எனக்கு கவலை இல்ல. எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ள இருக்கிறது எங்க அப்பா, எனக்குள்ள வாசம் பண்றது எங்க அப்பா. எங்க அப்பா எனக்கு அப்பா கெட்டவர் இல்ல, எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா பூர்ண சர்க்குணர், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா தப்பே செய்யல, எங்க அப்பா நல்லவர். ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூகா ஊழியங்கள், எண் 155 மூன்றாவது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044-2372-8822, 98847-1077, 044-2372-8822-98847-1077, இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள், நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.